ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஆனந்தியுடன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமாக்காரன்ல நாம தலையோடைய படத்தை பார்க்க போறோம். தலையா அவரை தான் இப்போ ஏகேன்னு பேரை மாத்திட்டாரு அப்படிலாம் என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த தலை அவர் மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள ஒருவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சமூக வெளியில் அவரை பற்றி நிறையா படங்கள்லாம் வந்திருக்கு. ஆமாம், அஜித் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்ப்பாங்க. ஸ்டான்லி குப்ரிக் அவருடைய படத்தை தான் இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு சில படங்கள் சொல்கிறேன். அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படங்கள் பட்டியலில் நிச்சயமாக இருக்கும். ஒரு 100 ஃபிலிம்ஸ் வந்து மோஸ்ட் வாண்டட் ஃபிலிம் மாதிரி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேர்ல்டு சினிமாவில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் இருக்கும். ஸ்பாட்டகஸ், லொலிதா, 2001 எ ஸ்பேஸ் ஒடிசி, ஃபுல் மெட்டல் ஜாக்கெட், எ கிளாக் ஒர்க் ஆரஞ்ச், ஐஸ் ஒய்டு செட், இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்கள் லிஸ்ட்டில் எப்போவுமே இருக்கும். ஸ்டான்லி குப்ரிக் அவருடைய மேக்கிங்காகவே வந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இயக்குனர். அஜித் மாதிரியே இருக்கக்கூடியவர் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்தியர்கள் நம்ம தமிழர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்படி வந்து ஒரு படம் 1980 தி சைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த ஒரு படம். இப்போ வரைக்குமே ஒரு த்ரில்லர் ஜானரில் வித்தியாசமான ஒரு படமாக கொண்டாடப்படுது. ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த படத்தை. அந்த படம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாவலை தழுவி அந்த படம் எடுக்கப்பட்டது. ஸோ அது என்ன நாவல், அது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். வாங்க தி சைனிங் கதைக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். படத்துடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா கொலராடா மாகாணம் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கடும் பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மீதி 6 நல்லா கோடை காலமாக இருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து மலை மட்டும் இருக்கும், கொஞ்சம் மற்ற நேரங்கள்லாம் வந்து எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கொலராடாவில் ஒரு உச்சியில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 பனி சூழ்ந்து அங்கே வந்து மனிதர்களே வந்து போக முடியாத அளவுக்கு அடர்ந்து சூழப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோட்டல் நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. யாராவது வந்து பராமரிப்பு பண்ணணும், இதை வந்து கொஞ்சம் ரொம்ப சிதிலமடைஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இதை பராமரிப்பு பண்ணுறதுக்கான ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு 6 தங்கி எப்படி இந்த சந்திரமுகியில் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப மாதங்களாக தங்கி வெள்ளையடிக்கும்ல, அது மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்மளுடைய கதாநாயகன் ஜாக். ஜாக் பாத்திரத்தில் ஜாக் நிக்கல்சன் நடிச்சிருக்காரு. ஸோ ஜாக் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு பட்டிங் ரைட்டர், ரொம்ப ஆர்வமாக எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒருவர். ஸோ அவருக்கு வந்து ஒரு தனிமை சூழ்ந்த ஒரு பகுதி வந்து தேவைப்படும். அவருக்கு வந்து வெண்டி அப்படிங்கிற ஒரு மனைவி இருப்பாங்க, டேனிங்கிற ஒரு மகன். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபேமிலி. ஸோ எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி ஒரு வாய்ப்பு வருது. ஸோ விளம்பரத்தை பார்த்தோன்னா அவர் வந்து அப்ளை பண்ணுறாரு, கிடச்சிருது. கிடச்சோன்னே ரொம்ப உற்சாகமாக கிளம்பி இங்கே போகிறாரு. போனோன்னே அந்த சூழலை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஆஹா, சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், இனிமேல் வந்து கற்பனை ஊற்று அப்படி பிச்சுக்கிட்டு போகப்போகுது, நம்ம தான் வந்து வேர்ல்டில் நம்பர் 1 எழுத்தாளராக மாறப்போகிறோம், புக்கர் பரிசெல்லாம் வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம் அட்வான்ஸில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப அப்படி சந்தோஷமாக இருப்பார். நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் என்னென்னா ஒரு இக்கண்ணா வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய பணியாள் வந்து சொல்லுவார். எப்பா இங்கே வந்து 237 ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் பக்கம்லாம் தயவுசெய்து போயிடாதீங்க, அந்த ரூமில் வந்து சில அமானுஷ்ய சக்திகள்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. உடனே வந்து இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை எடுத்துக்கிடுவார். அவருக்கு வந்து அந்த இடம் அந்த சூழல் அதெல்லாம் வந்து ரொம்ப அனுபவித்து இங்கே வந்து நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக நம்பிக்கொண்டிருப்பார். ஸோ அந்த அவருடைய பையன் டேனிக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஒன்று இருக்கும். பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு நாஸ்ட்ராடாமஸ் எஃபெக்ட் மாதிரி அவன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து சொல்லுவான், அது மாதிரியே நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவன் வந்து அவங்க அம்மா வெண்டி வந்து நம்புவான், ஏதோ ஒன்று இவன் சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதோ வந்து சும்மா சொல்கிறான் ஃப்ளூக்கில் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து பெருசாக எடுத்துக்காமே இருப்பார். என்ன அப்படின்னா அங்கே ஏதோ ஒன்று இவங்க இந்த குடும்பத்துக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பையன் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருப்பான். வேணாம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூடுக்கு அந்த குட்டி பையன் வந்து வந்திருப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அந்த குழந்தைகள்லாம் நம்ம ஊரில் வந்து இந்த 3 சைக்கிள் ஓட்டுவாங்கள்ல, அது மாதிரி அந்த பகுதியில் அந்த ஆளற்ற யாருமே இல்லாத எனக்கு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போகையில் சாவியை இவங்கள்ட்ட கொடுக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஹோட்டல் நிர்வாகம், ஒரு 6 இந்த பக்கம் வந்து யாரும் வரமாட்டாங்க,
இங்கேருந்து உங்களுக்கு ஒரே தொலைத்தொடர்பு வந்து டெலிஃபோன் தான். ஏதாவது எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து கூப்பிடுங்க. மற்றபடி நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்து வேலை செய்யலாம், உங்களுக்கான ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு இடம்தான் அப்படிங்கிறதே வந்து சொல்லிட்டு கிளம்பையில் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே அந்த 237 ஒரு குண்ட வேரத்துக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதே மாதிரி வந்து குடும்பத்தோடு வந்த ஒருத்தர், இந்த வேலை செய்ய வந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, வந்த ரெண்டு பேரையும், தன்னுடைய மனைவி குழந்தை ரெண்டு பேரையும் கொலை செஞ்சுட்டு அவரும் தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது சொன்னோன்னே ஒரு செகண்ட் வந்து அப்படிங்கிற ஒரு ஒரு செகண்ட் யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன அதிர்ச்சி இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு அதிர்ச்சி ஆகும். அதிர்ச்சி ஆகிட்டு பரவாயில்ல அதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அதையும் வந்து அப்படியே கடந்து போயிடுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அவனுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு இருக்கும், என்ன என்ன நடந்திருக்கும், ஒருவேளை அந்த 237 போனால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவனுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் வெண்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வந்த முதல் ஒரு 2-3 ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த இடம்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். போக போக அந்த இடம் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஏன்னா இவங்க பையன் வந்து ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்லையா டேனி. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் கேட்கவே மாட்டார், சும்மா இருமா, இப்போ தான் வந்து எனக்கு க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்து வந்து தோண வந்திருக்கு, நான் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவான். எழுதுவான், எழுதிக்கிட்டே இருப்பான், இரவு பகல் பாராமல் எழுதிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அவன் நினைத்த ஒரு விஷயத்தை எழுத்தில் கொண்டு வர முடியாது. ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி கோபம் ஆயிடுவான், மூர்க்கமாயிடுவான், கொஞ்சம் கொஞ்சமாக மூர்க்கமாகவும் ஆகிடுவான். எனக்கு வந்து எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறது வந்து குழந்தைகிட்டையும் மனைவிகிட்டையும் வந்து அந்த கோபத்தை வந்து ரொம்ப ஆவேசமாக காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இது வந்து மனைவிக்கு ரொம்ப ஒரு பயத்தை உண்டு பண்ணிடும். ஏற்கனவே மகன் நினைக்கிற ஒரு விஷயம், இது இந்த ஹோட்டலில் பணியாளர் ஒருத்தர் சொல்லிட்டு போன ஒரு விஷயம், எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்த்துக்கிட்டு அவங்க வந்து இங்கேருந்து எப்படியா கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, ஆனால் எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரெசிவாக மாறிடுவான் நம்முடைய ஜாக். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமாக தன்னுடைய குடும்பத்தையே வந்து அவன் வந்து கொலை செய்கிற மாதிரியான ஒரு கனவு வந்து கண்டிருப்பான். அதை வந்து சொல்லுவான், சும்மாவே அவங்க வந்து பயத்தில் இருக்காங்க, இதை வேறு சொல்லையில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பயம் இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமாகி என்னது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ஒரு மாதிரி இதாகிடுவாங்க. சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னா கேட்க மாட்டான், கோபமாவான், தாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவன்கிட்டருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஏற்படும். வெண்டிக்கும் டேனிக்கும் அங்கேருந்து தப்பிச்சிடணும் இவன்கிட்டருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு உச்சம் போயிடுவான்னா, ஒரு தனி ரூமில் வந்து அவனை அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அவன் அந்த ரூமில் இருந்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இடங்களில் இந்த படத்துடைய போஸ்டர் ரொம்பவே பாப்புலர், தி சைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஜாக் நிக்கல்சன் ரொம்ப கொடூரமான ஒரு முகத்தோட மிகப்பெரிய ஒரு கோடாரியை வச்சு அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து கொலை செய்ய வருவார். ஸோ அந்த மனைவி வந்து அவங்க நிற்பாங்க இந்த பக்கம், அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டில். இந்த ஸ்டில்ல வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நிறையா படங்கள் வந்திருக்குங்க உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா, எக்கச்சக்க படங்கள் இந்த கோடாலியால் அந்த கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வச்சு. சமீபமாக கூட நான் ஒரு படம் பார்த்தேன், போன வாரமே பேசிகிட்டு இருக்கல ஒன்று சொன்னேன் இல்லை, இரட்டை அப்படிங்கிற ஒரு மலையாள படம். அந்த மலையாள படத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சலி இருக்காங்கல்ல நம்ம தமிழ் நடிகை, அவங்க ஒரு பாத்திரம் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கணவராக ஒரு பாதிரியார் ஒருத்தர் வருவார், போதகர், மத போதகர் ஒருத்தர் வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பார் மற்ற நேரங்களில், ஆனால் வந்து இரவு நேரங்களில் ரொம்ப அக்ரெசிவாகி இந்த மாதிரி வந்து மனைவியை கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சாத்தானே சாத்தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மூர்க்கமாகிடுவார். அதை வந்து ஆரம்பத்தில் அவங்க அஞ்சலி வந்து ஒரு புகாராக காவல் நிலையத்தில் வந்து கொடுக்கையில தெரியாது. ஆனால் இங்கேருந்து ஜோஜி ஜார்ஜ் கிளம்பி போவார், போய் வந்து விசாரிச்சுட்டு வான் பண்ணையில் ரொம்ப அப்படிலாம் இல்லை, நான் மன்னிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மனைவிட்டு அப்படிலாம் வந்து சொல்லிவிட்டு இவங்க பாதி தூரம் போயிருக்க மாட்டாங்க. திருப்பி அஞ்சலிகிட்ட இருந்து, ஏன்னா அவர் நம்பர் வேறு கொடுத்துட்டு போயிருப்பார் ஜோஜு. ஸோ திருப்பி அங்கேருந்து அலறி அடித்து ஓடியாடுவாங்க, அவர் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப கொடூரமாக அந்த வீட்டில் வந்து மாட்டிக்குவாங்க. இதே மாதிரி கதவை வந்து கோடாலியால் வெட்டி உடச்சி கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்வார் அந்த கணவர். பார்க்க சாதுவாக இருக்கக்கூடியவன் இப்படி வந்து மாறுறான் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா தி சைனிங்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. அந்த இயக்குனரே வந்து ரோஹித் எம்ஜி கிருஷ்ணன் எல்லா இடங்கள்லையுமே சொல்கிறாரு, எனக்கு வேர்ல்டு சினிமாவில் அந்த சைனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து அந்த சீனை நான் அந்த படத்தில் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நிறையா படங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆன அந்த சீன் ரொம்ப அடுத்து என்ன நடக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஹாரர் மூவியாக மாறி
ஏதாவது கொடூரமாக கொலை செஞ்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே சில கேட் அண்ட் மவுஸ் மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். கடைசியில் அங்கேருந்து தப்பித்தார்களா, அந்த குடும்பம் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான ஒரு கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்லாம் முடிந்த பிறகு ஒரு விஷயம் வந்து காமிப்பாங்க, ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அதுதான் வந்து அந்த படத்துக்கான ஒரு சிலிப்பு ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டில் மூலமாகவே நமக்கு வந்து உணர்த்தியிருப்பாங்க. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம் 1980 நிறையா ஸ்டடி கேம் போன்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து எடுத்திருப்பார் ஸ்டான்லி குப்ரிக். கேமராக்காகவே இந்த படம் வந்து பார்க்கலாம் நிச்சயமாக. அதே போல் பின்னணி இசை, எந்தெந்த இடத்துல மௌனம் இருக்கணும், எந்தெந்த இடத்துல வந்து இசை வாத்திய கருவிகள் வந்து ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளந்து தான் இந்த படத்துக்கான இசையெல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சின்ன சின்ன க்ரீச் சவுண்டு கூட நமக்கு வந்து கிளிய கலப்பும். இந்த படம் 1980 எடுக்கையில் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும், இத்தனை வருடங்கள் கழித்தும் வந்து பேசுவாங்க உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்களா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் தி கிளாசிக் அண்ட் பெஸ்ட் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தி ஷைனிங் வந்து நிச்சயமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீஃபன் கிங் நாவல் எழுத்தாளர் தான் இதை வந்து எழுதியிருந்தார். ஆனால் அங்கே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்குது பாருங்கள், நாவல் எழுத்தாளர் தான் எழுதியிருந்தார்னா அது திரைக்கதையாக மாத்தையில் அவரை தான் கூப்பிட்டு வந்து எழுதணும் எழுத வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இல்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா டயன் ஜான்சன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் இதுக்கான திரைக்கதை எழுதியிருப்பாங்க. அந்த திரைக்கதை உண்மையிலே விறுவிறுப்பாக இருக்கும், ஒரு சீன் கூட வந்து இந்த படத்தில் வந்து போர் அடிக்காது. அப்படி வந்து ஒரு ரேசி த்ரில்லர் ஸ்லோபன் மூவியாக தான் இது வந்து எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கதை, அந்த சூழல், அந்த கேரக்டர்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த கதாநாயகனாக நடித்த ஜாக் நிக்கல்சன், அவர் ஏற்கனவே வந்து ஒன் ஃப்ளை ஓவர் குக்கூஸ் நெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமாக நடிப்பார், அவ்வளவு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு நடிகர். அவர் நடித்தாருன்னா அப்படியே மற்ற கேரக்டர்லாம் மறந்துட்டு அவரையே பார்க்கக்கூடிய அளவுக்கு அன்றைய காலகட்டங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு நடிகர் ஜாக் நிக்கல்சன். அவருடைய சினிமா கேரியர்லேயே ஒரு மைல்கல் சினிமா அப்படின்னு சொன்னிங்கன்னா தி சைனிங்கை வந்து சொல்லலாம். அதே போல் நம்ம தலை ஸ்டான்லி குப்ரிக், அவர் எவ்வளவோ படங்கள் வந்து எடுத்திருந்தாலுமே அவருடைய ஐஸ் ஒயிட் செட் ஆகட்டும், இல்லை ஃபுல் மெட்டல் ஜாக்கெட்லாம் பார்த்துட்டு, அதே போல் 2001 ஸ்பேஸ் ஒடிசிலாம் பார்த்துட்டு இப்படிலாம் வந்து யோசிக்க முடியுமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு 60s 70s 80s அப்படின்னு அப்படியே அவருடைய கேரியர் அப்படியே இழுத்துட்டே வந்து இப்போ வரைக்குமே தி சைனிங் வந்து நம்மளால் கொண்டாடப்படுதுன்னா அவருடைய முதிர்ச்சியான இயக்கம் மற்றும் சிந்தனை இப்போ வரைக்குமே நம்ம வந்து கொண்டாடக்கூடிய நிஜமான ஒரு தலை தான் ஸ்டான்லி குப்ரிக். ஸோ தி சைனிங் படத்தை நீங்களும் வந்து பாருங்கள், அவசியம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சினிமா தான். இந்த படம் வந்து யூடியூப் எல்லா தளங்களிலுமே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சினிமா. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படம் பற்றினா உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு வித்தியாசமான உலக சினிமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண். நன்றி. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.